தான் மீண்டும் ஒரு சூப்பர் ஸ்டார், எக்ஸ் சூப்பர் ஸ்டார் கிடையாது, தன் சீசன் இன்னும் முடியல, தன் புயல் காற்று இன்னும் ஓயில அப்படிங்கிற நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு. ஸோ அதனால தான் ஜெயிலர் படத்தோட ஆடியன்ஸில் மிகப்பெரிய சர்ச்சையாகிற விஷயத்தை பேசி இந்த படத்துக்கான ஹைப்பை மேலும் மேலும் கூட்டிட்டு இருக்காரு. இப்போ இந்த ட்ரையர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்சனோட ட்ரீட்மெண்ட்டில் இந்த படம் வந்து எல்லோருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும், குறிப்பாக கோலமாக கோகிலா டாக்டர் கேட்டகரியில் இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான சயின்ஸ்லாம் தெரியுது. இப்போ வந்து என்னன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் அடுத்ததாக மீண்டும் வந்து ஒரு பெரிய ஹைப்பு கொடுக்கக்கூடிய படத்தில் நடித்து இமீடியட்டாக நம்ம வந்து அடுத்த அதிரடிக்கு தயாராகணும் அப்படி முடிவு பண்ணுறாரு. நமக்கே தெரியும் இப்போ அவருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் லால் சலாம் படத்தில் வந்து கெஸ்ட்ரோவில் நடித்து முடிச்சிருக்காரு. ஆனால் அது பெருசாக கணக்கில் வராது. இப்போ வந்து அவர் நமக்கே தெரியும் ஜெய் பீம் டைரக்டர் யானவேல் இயக்கத்தில் தான் ஒரு படம் நடிக்க போகிறாரெலாம் தகவல் வந்துச்சு. அதை வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போது ரஜினியோட முடிவில் வேறு விதமான எண்ணங்கள், வேறு விதமான முடிவுகள் ஏற்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போதைக்கு யானவேல் படம் வேண்டாம், இமீடியட்டாக அடுத்ததாகவே லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பரிசீலனை இருக்காராம். ஏன்னா லோகேஷ் கனகராஜும் இப்போ லியோ படம் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, அக்டோபரில் வந்து ரிலீஸு. ஸோ இப்போவே அதுக்குரிய போஸ்ட் பர்சன்லாம் முழு தீவிரமாக இருக்கார். எப்படி பார்த்தாலும் லோகேஷ் கனகராஜர்கள் அக்டோபர் எண்டில் டோட்டலாக ஃப்ரீ ஆயிடுவார். அதே சமயத்தில் ரஜினியர்கள் இப்போ வந்து ஜெய்பீம் டைரக்டர் யானவேல் இயக்கத்தில் அவர் நடித்தாருன்னா கண்டிப்பாக என்னதான் 3 மாதத்தில் முடிக்கலன்னு சொன்னால் கூட 6 மாதம் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது லோகேஷ் ராஜர் தள்ளி போகும், லோகேஷும் சும்மா இருக்குமாறு திடீர்னு பார்த்தா கைதுட்டு ஆரம்பிச்சாருனா வம்பா போயிடும். அதனால் ரஜினியர்கள் லோகேஷும் கிட்டத்தட்ட நவம்பரில் ஃப்ரீ ஆயிடுவார், இப்போ நாமளும் ஃப்ரீயாக இருக்கும், இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணால் கூட எப்படி பார்த்தாலும் நவம்பரில் ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ஞானவேல் இயக்கத்தில் நடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி லோகேஷ் கனகராஜிடமும் சன் பிக்சர்ஸிடமும் அவர் சொல்லிட்டாராம். ஸோ அடுத்த படமாக இருக்க போகிறது ஜெய்பீம் ஞானவேல் படம் கிடையாது, லோகேஷ் கனகராஜ் இயக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினி அடிக்கக்கூடிய ஒரு அதிரி புதிரியான ஆக்ஷன் கேங்ஸ்டர் படமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிக்கலாம். இருந்தாலும் கூட ரஜினியோட முடிவில் மாற்றம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் 1 வாரத்தில் கிளியராக தெரிஞ்சிருமா.